தனித்திருக்கும் போதோ அல்லது நாம் ஏதாவது ஒரு மனம் வாடி இருக்கிற போதோ அதில் ஒரு சொல் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அந்த வகையில் தான் இன்றைக்கும் கூட நான் பெரிய தயாரிப்புகள் எதுவும் இல்லாமல் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுடைய இதயத்தை தொடக்கூடிய ஒரு வாக்கியத்தையேனும் நான் பேசிவிடுவேன் என்று. நான் இந்த மதுரையில் இந்த புத்தக திருவிழாவின் முதல் நாளிலிருந்து இங்கே இருக்கிறேன். பொதுவாக அப்படி ஒரு இடத்தில் இருப்பது என்பது என் இயல்பிற்கு ஒவ்வாத ஒன்று. நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யக்கூடியவன். நிறைய விழாக்கள், புத்தக விழாக்கள், கல்லூரி நிகழ்ச்சிகள் என்று எந்த ஊரிலும் நான் ஒரு நாளைக்கு மேல் தங்கியதில்லை, இருந்ததும் இல்லை. மதுரைக்கு கூட நான் வந்தபோது நான் ஒரு இரண்டு நாளில் இங்கிருந்து சென்று விட்டு பிறகு இந்த நிறைவு விழா பேருரைக்காக மீண்டும் திரும்பி வரலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு தான் இங்கு வந்தேன். ஆனால் இந்த நகரத்திற்கு ஒரு தன்மை உண்டு, இது அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வெளியே அனுப்பாது. ஏனென்றால் இங்கு வந்ததிலிருந்து நான் சந்திக்கிற வாசகர்கள், நான் சந்தித்த ஒவ்வொரு முகங்களும் சரி நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் என்று ஒத்தி போட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு தின பேருரை வரைக்கும் நான் வந்து சேர்ந்து விட்டேன். இதற்கெல்லாம் காரணம் என்பது நிச்சயமாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நீங்கள் தான். ஒவ்வொரு நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எத்தனை மறக்க முடியாத முகங்களை சந்தித்தேன் என்று சொல்லவே முடியாது. மறக்க முடியாத சொற்களை கேட்டேன் என்று நான் சொல்ல முடியாது. நிறைய ஒரு எழுத்தாளன் என்பவன் தனக்கு மிக மிக நெருக்கமானவன், அந்தரங்கமானவன் என்று ஒவ்வொரு வாசகனும் நினைக்கிறான், ஒவ்வொரு வாசகியும் நினைக்கிறான். யாரிடமும் சொல்ல முடியாதவற்றை சொல்லக்கூடியவனாக ஒரு எழுத்தாளன் இருக்கிறான். யாரும் தன்னை பற்றி சொல்லாததை சொல்லக்கூடியவனாக ஒரு எழுத்தாளன் இருக்கிறான் என்று ஒவ்வொரு வாசகர்களும் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிமிட இரண்டு நிமிட அவகாசத்தில் தங்களை பற்றி ஏதாவது ஒன்றை அவர்கள் சொல்கிறார்கள். தங்களுடைய முறிந்த காதல்களை பற்றி சொல்கிறார்கள். தன்னுடைய இழந்த தகப்பனை பற்றி சொல்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை சொல்கிறார்கள். ஏன் ஒரு எழுத்தாளனிடம் வந்து இதை சொல்கிறார்கள்? அப்பொழுது இன்னொன்றையும் சொல்வார்கள், எனக்கு நெருக்கமானவர்களிடம் கூட நான் இதை சொன்னது கிடையாது என்று. அப்படி என்றால் ஒரு வாசகன் நினைக்கிறான், ஒரு வாசகி நினைக்கிறாள், ஒரு எழுத்தாளன் புரிந்து கொள்ளக்கூடியவன் என்று. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய துயரத்திற்கு வழிக்கு நியாயம் செய்யக்கூடியவன் என்று ஒரு வாசகன் நினைக்கிறான், ஒரு வாசகன் நினைக்கிறாள். அதனால்தான் ஒரு எழுத்தாளனை சுற்றி உயரக்கூடிய அந்த கரங்கள், ஒரு எழுத்தாளனின் முன்பு நிற்கும் போது அந்த கண்களில் துளிர்க்கக்கூடிய கண்ணீர் என்பது, அது உண்மையில் என்னால் தான் உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் புரிந்து கொள்வதுதான் உன்னுடைய வேலை, புரிந்து கொள்வதை இந்த உலகத்திற்கு சொல்வதுதான் உன்னுடைய பணி என்று உண்மையாகவே ஒரு வாசகனும் வாசகியும் நம்புகிறார்கள். எப்படி அவர்களை கடந்து நான் செல்வது? எப்படி அவர்களை நான் தாண்டி போவது? நண்பர்களே, இந்த அரங்கத்திற்கு வருகிற போது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பை பற்றி நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். நவீன தமிழும் நவீன வாழ்வும் என்பது. நவீன தமிழ் என்பது என்ன? நவீன வாழ்வு என்பது என்ன? இதை பற்றி நாம் எத்தனையோ மணி நேரம் பேசலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுடைய மொழியில் சொல்வதுதான் நவீன தமிழும் நவீன வாழ்க்கையும். நமக்கு அப்பாற்பட்ட நமக்கு முன்னால் எத்தனையோ இலக்கியங்களை நாம் ஏற்றியிருக்கிறோம். எத்தனையோ விதமான உயர்ந்த இலக்கிய படைப்புகளை, செல்வங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது, ஒரு சிறுகதையை படிக்கிற போது, ஒரு நாவலை படிக்கிற போது, ஒரு கவிதையை படிக்கிற போது, என்னுடைய முகம் அதில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அதில் இருக்கிறது, என்னுடைய இதயம் அதில் இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால் அதுதான் நவீன தமிழ், அதுதான் நவீன வாழ்க்கை. இன்றைக்கு நான் என்னுடைய வாசகர்களை நான் தொடர்ந்து பார்த்தபோது ஒரு பெரிய ஆச்சரியம், அதில் பெரும்பாலான வாசகர்களுடைய சராசரி வயது 25. 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் இவ்வளவு பேர் நவீன இலக்கியம் படிக்கிறார்கள், நவீன கவிதையை படிக்கிறார்கள், அந்த நவீன இலக்கியத்தோடு உரையாடுகிறார்கள் என்பது ஒரு செய்தி அல்ல, அது உண்மையிலேயே ஒரு கண்டுபிடிப்பு. ஏனென்றால் பொதுவாக இளைஞர்களை பற்றி இங்கே சொல்லப்படுகிற கட்டுக்கதை இல்லை என்றால்
எல்லோருமே வந்து இன்ஸ்டாகிராம்ஸில் ரீல் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. என்ன இங்கே வந்தவர்கள் எல்லோருமே அந்த இளைஞர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், நான் இன்ஸ்டாகிராமில் உங்கள் கவிதையை படித்தேன், நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்கள் கவிதையை படித்தேன், ஃபேஸ்புக்கில் உங்கள் கவிதையை படித்தேன் என்று சொல்கிறார்கள் என்றால், இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க எல்லாருமே சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டோ நடனங்களை பார்த்து கொண்டோ இல்லை. அங்கு கவிதை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, இலக்கியத்தை பற்றிய உரையாடல்கள் இருக்கின்றன. ஏராளமான புதிய இளைஞர்களை, புதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இலக்கியத்தை நோக்கி வந்து சேர்ந்திருக்கிறார்கள், இலக்கியத்தோடு உறவாடுகிறார்கள். இந்த புதிய சூழலை நிறைய பேர் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது எந்த ஒரு சிறந்த படைப்பையும் நம்முடைய இளைஞர்களால் படிக்க முடியும், அவர்கள் படிக்கிறார்கள். அப்படி என்றால் நவீன இலக்கியம் என்பது எதை பற்றி பேசுகிறது, நவீன வாழ்க்கை என்பது என்ன? ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையை சுலபமாக வரையறுத்து விடலாம். ஏழைகளுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, பணக்காரர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, வேறு ஒவ்வொரு சமூக அடுக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுமே சிக்கலானதாக மாறியிருக்கிறது.